ஃபிட்ப்ரோ உறவுகளுக்கு வணக்கம். இது தமிழச்சி டயட் பிளான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய ஒரு வீடியோவும் அவ்வளவு அர்த்தமுள்ளதாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம மூன்று விஷயங்கள் பார்க்க போகிறோம். ரத்தம், குருதி, உதிரம். இது மூணுத்துக்கும் ஒரே மீனிங் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் நம்மளுடைய தமிழர்கள் இதுக்கு வந்து தனித்தனி அர்த்தம் வச்சுருக்காங்க. ரத்தம் சுத்தமானது. ரத்தம் அப்படின்னாலே சுத்தம் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ரத்தம் சுத்தமாக தான் இருக்கும். அந்த ரத்தத்தில் ஏதாவது கலப்பு கலந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் குருதி. நல்லா புரிஞ்சுக்குங்க. ரத்தம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சுத்தமாக இருக்கும். அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய ரத்தத்தில் ஏதாவது ஒரு விஷத்தன்மை கலந்தது அப்படின்னா அதுக்கு பேர் குருதி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் முப்பாட்டன் வச்ச பெயர் தான் குருதி. எவ்வளவு அற்புதங்களை அள்ளி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல கவனம் ப்ளஸ் கர்வம் ரெண்டுமே கொள்ளணும் தமிழர்கள். அதே ரத்தம் கையை விட்டு வெளியில் வருது அப்படின்னா, அல்லது உடம்பை விட்டு வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு பேர் உதிரம். ஆகா, அற்புதமான அர்த்தம் இல்லையா? ரத்தம் சுத்தமாக இருக்கும் பொழுது ரத்தம், கலப்பு கலந்ததுன்னா அதற்கு பெயர் குருதி. அதே ரத்தம் நம்மளுடைய உடம்பை விட்டு வெளியில் வந்தது அப்படின்னா உதிரம். பெண்களுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தும் உதிரம் அப்படிங்கிற வார்த்தையை. அது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்கள், ஆண்கள், விலங்கினங்கள், பறவை இனங்கள் எல்லாத்துக்குமே எப்போ ரத்தம் வந்து வெளியில் வருதோ அப்போது அந்த ரத்தத்துக்கு பெயர் உதிரம் அப்படின்றது தான் பொருள். இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுடைய பாட்டன் பூட்டன் பாட்டிமார்கள் வந்து நமக்காக வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். நம்மளுடைய சேனலோட தொடர்ந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.